ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே தமிழ் மீம்ஸ் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசத்தணுமா? அதுக்கு சிம்பிளாக ஒரு ஆப் இருக்குது, தமிழ் மீம்ஸ் அப்படிங்கிற ஆப்பு. இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி மீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மீம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண மீம்ஸ் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு. அதில் தான் மீம்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், யூஸிங் மொபைல் அட் மிட் நைட் அப்படின்ட்டு. தென் சடன்லி மாம் வாட்சிங் மீ, நான் என்ன பண்ணுவேன், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காரு ஒரு நண்பர். இப்போ அந்த மீமில் நம்மளுக்கு எதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே மீமுக்குள்ளே வந்துடும். இப்போ அது வந்து டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ட்ரான்ஸ்பரண்ட் மோடுக்கு அது மாறிடுது, நம்ம டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் அதில் பார்க்கலாம். டெக்ஸ்ட்டோட பொசிஷனை அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எந்த டைரக்ஷன் வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த பேக்ரவுண்டில் வந்து ஷேடோ வரும் இல்லையா, அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த ஆப்ஷன். ஏற்கனவே டைப் பண்ண டெக்ஸ்ட்டை திருப்பி எடிட் பண்ணும் அப்படின்னா பென்சில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக கொடுத்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணும் கம்மி பண்ணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் மூலம் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்டு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி மீம் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர். அந்த ஃபாண்ட்டோட கலர் வந்து பேக்ரவுண்டு தகுந்த மாதிரியும் ஈஸியாக விசிபிளாக இருக்க மாதிரியும் என்ன கலர் செட் ஆகுமோ அதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒரு ஆப்ஷன் சொன்னால் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில். ஸோ நம்ம என்ன மாதிரி ஒரு மீம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஒரு பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸில் டெக்ஸ்ட் எதுவும் இருக்காது, ஒன்லி பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இதிலேருந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம தேவையான டெக்ஸ்ட் அதில் போட்டுட்டு ஒரு மீம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் அவருடைய ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும், எந்த டெக்ஸ்ட்டும் இருக்காது. இப்போ அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்தாலே என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறேன். போட்டு அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா இது மாதிரி உள்ளே வந்துடும். ஜென்ரலாக அந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து பிளாக் கலர் ஏரியாவில் அந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக விசிபிளாக இருக்கும், நல்லா வந்து அந்த மெசேஜை கன்வே ஆகும். ஸோ இது மாதிரி எங்கே வேணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து அந்த ஃபாண்ட்டோட கலரையும் நம்ம அந்த பேக்ரவுண்டு தகுந்த மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி ஈஸியாக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ரோஸ் கலர் பிக் பண்ணுறேன் டெக்ஸ்டோட கலரை. ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த மீமை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே. இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் எதில் ஷேர் பண்ணணுமோ அதுவும் டேரெக்டாக இந்த ஆப் மூலியமாகவே நம்மளால் ஷேர் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து மை ஃபஸ்ட் மீம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இந்த ஆப்போட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது ஆப் பற்றி ரிவ்யூ பண்ணுன்னா கமெண்ட்டில் கீழே பண்ணுங்கள். தேங்க்யூ.